ஹே கைஸ் வெல்கம் பேக் டு தன்சீர் வ்ளாக்ஸ். என்னோட எல்லாம் கருகருன்னு தெரியுது நினைக்கிறீங்களோ, எல்லாம் கருப்பாக தான் தெரியும். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார் அப்டேட், ஒரு காரில் ஒரு சின்ன ஹிடன் ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. அதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். என்ன கார் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ் ஸ்விஃப்ட் 2008 மாடல்ஸை டாப் எண்ட் மாடல். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஹிடன் ஃபியூச்சர் இருக்குது. அது என்னென்னு நான் உள்ளே உட்காந்து சொல்கிறேன், வாங்க. வந்து பார்த்துட்டிங்கன்னா சாவி ஆன் பண்ணிட்டேன், ஓகேங்களா. சாவி ஆன் பண்ணணுன்னா இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்சு, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி டைப்பில் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு ஸ்விட்சு. இது வந்து டோகல் பண்ணோம்னா வந்துட்டு ட்ரிப்ஏ டிஸ்பிளே ஆகுது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் பி டிஸ்பிளே ஆகுது. எகெயின் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை அமுத்தினோம்னா வந்துட்டு எகெயின் ஓடோ மீட்டருக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுது. இப்போ என்னடா இதெல்லாம் நார்மல் ஃபியூச்சர் தானே நீங்கள் கேட்பீங்க, பட் அது என்ன ஃபியூச்சருங்கிறது வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இப்போ வந்து நார்மலாக தான் இருக்கும். எகெயின் நம்ம ஆன் பண்ணோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இங்கே சொன்ன பார்த்திங்களா, டோகல் பண்ணுறக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் டோகல் பண்ணும்போது ட்ரிப் ஏ ட்ரிப் பி அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் எகெயின் புஷ் பண்ணுறதை பார்த்துக்கோங்க, ட்ரிப் ஏ டிஸ்பிளே ஆகுதா, நெக்ஸ்ட்டு ட்ரிப் பி டிஸ்பிளே ஆகுதா, நெக்ஸ்ட் மறுபடியும் அமுத்தினப்போ நான் போன டைம் அமுத்தினப்போ வந்துட்டு ஓடோ தான் வந்துட்டு டிஸ்பிளே ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு டாட்ஸ், அதாவது நாலு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் காட்டுதா. இது வந்து என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்துட்டு அமுத்தி பிடிச்சிங்கன்னா இட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ் வந்து பார்த்திட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்னடா இது கம்மியாக இருக்குது, டிஸ்பிளே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே ஃபுல்லாக மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் வச்சுருக்கிறவங்க மட்டும், எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் கார் தான். ஷிஃப்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 2008 மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் தெரியுது பார்த்திங்களா டிஸ்பிளேயில் அந்த லைட்டு, அதை வந்து பார்த்திங்கன்னா நான் பிரைட்னஸ் வந்து எச்சு பண்ணி காட்டுறேன் பார்த்திங்க. அதேமாதிரி ஒன் டோகல் பண்ணால் ட்ரிப் ஏ டிஸ்பிளே ஆகுது, ட்ரிப் பி டிஸ்பிளே ஆகுது. எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் சிங்கிள் டாட்டில் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு அதை அமுத்தி பிடிச்சிட்டுனா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாகவே எச் ஆயிரும். இது நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு ஃபியூச்சர் தெரியாமல் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படி உங்களுக்கும் தெரியாமல் இருந்த ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க எல்லாத்துக்கும், எல்லா ஷிஃப்ட் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே டாடா, பாய் பாய். அடுத்த பெரிய அப்டேட்டில் வரேன்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருக்கேன். இது இப்போ தான் நானே இதை கண்டுபிடிச்சேன். சத்தியமாக எந்த ஒரு வீடியோ பார்த்து நான் கண்டுபிடிக்கல. நானே வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா அதில் இதில் இருக்கும்போது என்னடா ஒரு நாலு டாட் தெரியுதுன்னு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் இந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்துச்சு. தமிழில் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், தமிழில் எந்த ஒரு வீடியோவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதில் எதுவும் நினைக்கிறேன். டாடா, பை பை.